நம்மளால் தலையில் சுமந்து கொள்ளவே முடியாத ஒரு ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி என்னன்னு கேட்டால், ஒரு 12 அவருக்கு முன்னாடி அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி இது. இந்த செய்தியில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இந்த காசாவில் இருந்து கொண்டு போகக்கூடிய, எடுத்து சென்று மீண்டும் கொண்டு வந்து தரப்பட்டிருக்கக்கூடிய பாடிகளுக்கு என்ன நடந்திருக்கிறது, ஜனாசாக்களுக்கு என்ன நடந்திருக்கிறது என்று சொல்லித்தான் அவர்கள் இந்த செய்தியிலே வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அல் ஜசீரா என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு கிடைத்த ஒரு வீடியோ சம்பந்தமாக சொல்லும்போது, நாங்கள் பார்த்திருக்கக்கூடிய ஒரு வீடியோவில் ஒரு ட்ரக்கில் என்ன செய்கிறாங்கன்னா, நிறைய பாடிகளை, நிறைய ஜனாசாக்களை எடுத்துக்கொண்டு சதன் காசாவுக்கு கொண்டு வந்தாங்க. அதாவது நார்த்து காசாவிலிருந்து சதன் காசா பகுதிகளாக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் கொண்டு போயிருந்தாங்க. இந்த அதாவது டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை கொண்டு போனார்கள். கொண்டு போன நேரத்தில் இன்றைக்கு புதன்கிழமையில் இருக்கிறோம், நேற்றைய தினம் கொண்டு போயிருக்கிறாங்க. கொண்டு போய் திரும்ப அதே பாடி எல்லாம் திரும்ப கொண்டு வந்து தந்திருக்கிறார்கள். இது எதற்காக? இஸ்ரேலிய இராணுவம் இந்த ஜனாசாக்களை கொண்டு போனது, மீண்டும் கொண்டு வந்து கொடுத்ததில் எது அவதானிக்கப்பட்டது என்பதை இன்றைக்கு அல் ஜசீரா துல்லியமாக தெரிவித்திருக்கிறார்கள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இந்த ட்ரக்கில் கொண்டு செல்லப்பட்ட ஜனாசாக்கள் அத்தனையும் மீண்டும் கொண்டு வந்து கொடுக்கப்படுகிற வீடியோக்கள் வெளியாகி இருந்தாலும், இது வடக்கு காசாவில் கொல்லப்பட்ட பாலஸ்தீன மக்கள். இந்த ஜனாசாக்கள்லாம் யாருன்னு கேட்டால், நார்த்து காசாவில் கொல்லப்பட்ட அப்பாவி காசா மக்களுடைய ஜனாசாக்கள். யார் யார் இந்த ஜனாசாக்கள் என்பது அடையாளம் காணப்படவில்லை. ஏன் அடையாளம் காணப்படலைன்னா, அத்தனை ஜனாசாக்களும் சிதைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறாங்க. அதை நம்மளால் பொறுக்க முடியாமல் இருக்க, அவ்வளோ ஒரு அநியாயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறான் பாருங்கள், என்ன செஞ்சிருக்கிறான்னு கேட்டால், அத்தனை ஜனாசாக்களும் சிதைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிட்டு காசாவினுடைய அரசாங்க ஊடக அலுவலகத்தினுடைய ஊடகம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இந்த ஜனாசாக்கள் எல்லாம் சிதைக்கப்பட்டிருக்கிறது. சிதைக்கப்பட்டது மட்டுமல்லாமல், இதில் இஸ்ரேலியர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, இந்த ஜனாசாக்களிலிருந்து ஆர்கனை எல்லாம் திருடி இருக்கிறார்கள் என்கிற சகித்து கொள்ள முடியாத ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். அல்லாஹுதான் அந்த மக்களை பாதுகாக்க வேண்டும். இன்னும் எத்தனை அநியாயங்களை இந்த மக்கள் மீது அவர்கள் திணிக்கப் போகிறார்கள் என்பது தெரியலை. ஒரு ட்ரெக்கில் நிறைய ஜனாசாக்கள் எடுத்துக்கிட்டு போயிருக்கிறாங்க. மரணித்தவர்களுடைய உடல்கள் கொண்டு போகப்பட்டிருக்கிறது. கொண்டு போய் இஸ்ரேல் அதை எடுத்துக்கிட்டு போய் திரும்ப ஜனாசாக்களை கொண்டு வந்து ஒப்படை காசாவில் இருக்கக்கூடிய சுகாதார அமைச்சர் சொல்லுதுன்னா, அந்த ஜனாசாக்கள் எல்லாம் அதனுடைய ஆர்கன் உடல் உறுப்புகள் திருடப்பட்டிருக்கிறது. தேவையான உள்ள இருக்கக்கூடிய பார்ட்ஸுகளை எதையெல்லாம் திருட முடியுமோ அந்த பார்ட்ஸுகளை எல்லாம் சிதைச்சி எடுத்திருக்கிறாங்க. அதை விற்பனைக்காக எடுத்திருப்பாங்க, மற்றவங்களுக்கு மாற்றுறதுக்காக எடுத்திருப்பாங்க. இப்படி அவர்கள் செய்து கொண்டு வந்து போட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய அழிவு மட்டும்தான் இவர்களுக்கு வந்து தீர வேண்டும் என்பது மட்டும்தான் நம்முடைய பிரார்த்தனையாக இருக்க முடியும். பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்திக்கிறோமோ இல்லையோ, இந்த வெறியர்கள், வெறி நாய்களுக்கு எதிராக பிரார்த்திக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. நம்மளால் அவ்வளவுதான் முடியும். அதையும் நினைச்சுக்கிறங்க. தெளிவாக திரும்ப திரும்ப நாம் சொல்லுகிற ஒரு செய்தி என்னவென்றால், இந்த அநியாயக்காரர்களுக்கு எதிராக நாம் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாவிடத்தில் மட்டுமே கையேந்துங்கள். வேறு ஒன்றும் செய்ய முடியாது, நம்மால் செய்யவும் கூடாது. இதே நேரத்தில் ஜனநாயக ரீதியில் அந்த மக்களுக்காக எப்படியெல்லாம் குரல் எழுப்ப முடியுமோ, எப்படியெல்லாம் பேச முடியுமோ, என்ன விதங்களில் உதவ முடியுமோ, அந்த ஜனநாயக ரீதியில் நாம் செய்ய வேண்டுமே தவிர, இதுவல்லாத எந்த முறைகளையும் நாம் கை கொள்ள முடியாது. இப்படி ஒரு அதிர்ச்சிகரமான, உலகமே பார்த்து வியக்கிற, எங்குமே நடைபெறாத ஒரு அநியாயத்தை தற்போது இந்த மனித மிருகங்கள், இஸ்ரேலிய சியோனிச பயங்கரவாத இராணுவம் செய்து கொண்டிருக்கிறது என்கிற செய்தியை இன்றைக்கு அதாவது அல் ஜசீரா வெளியிட்டிருக்கிறார்கள்.